Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா முட்டையுடன் சேர்த்து சாப்பிடக்கூடாத ஐந்து உணவுகள் பத்தி தான் பார்க்க போறோம். ஆரோக்கியமாக இருக்க சரியான உணவை உண்பது மிகவும் முக்கியம். நீங்கள் சாப்பிடுவது ஆரோக்கியமானது அல்லது ஆரோக்கியமற்ற உணவு என எதுவாக இருந்தாலும் அதன் பிரதிபலிப்பு உடலிலோ அல்லது சருமத்திலோ தான் உண்டாகிறது. குறிப்பாக உணவின் தவறான கலவையானது சோர்வு, குமட்டல் மற்றும் குடல் நோய்கள் போன்ற தொடர்ச்சியான உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். சரியான உணவு கலவை மற்றும் சரியான உணவு நேரம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த வகையில் முட்டை புரதம், விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்தவை. முட்டையில் கார்போஹைட்ரேட் குறைவாக உள்ளது, மேலும் அதை நம் விருப்பத்துக்கு ஏற்றபடி எப்படி வேண்டுமானாலும் சமைத்து சாப்பிடலாம். ஆனால் அதை ஒரு சில உணவுகளுடன் சேர்த்து சாப்பிடுவதால் தவறான கலவையாக அமைகிறது. இது உங்கள் தேவையற்ற பக்க விளைவுகளை உண்டாக்கக்கூடும். நிறைய பேர் முட்டையுடன் இறைச்சி வகைகளையும் சேர்த்து சமைக்கின்றனர், சேர்த்து சாப்பிடவே விரும்புகின்றனர். ஆனால் இந்த சேர்க்கை உங்களை மந்தமாக உணர வைக்கும், ஏனெனில் முட்டை மற்றும் இறைச்சி இரண்டுமே அதிக புரத சத்து நிறைந்தது. மேலும் செரிமானமடைய நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளும். இதனால் நீங்கள் ஆற்றலை உடனே இழந்து மந்தமாக உணர்வீர்கள். வயிற்று கோளாறுகளும் உண்டாக வாய்ப்புள்ளது. இரண்டாவது, சர்க்கரை மற்றும் முட்டை ஆகியவற்றை இரண்டு கூறுகளையும் ஒன்றாக சேர்க்கும் போது அமினோ அமிலம் அதிகமாக வெளியிடப்படுகிறது. மேலும் இது மனித உடலுக்கு நச்சுத்தன்மையுடையதாக மாறும் வாய்ப்புள்ளது, ஏனெனில் இது இரத்த உறைவுக்கு வழிவகுக்கிறது. சோயா பால் மற்றும் முட்டையின் கலவையானது உடலில் உள்ள புரதத்தை உறிஞ்சுவதால் சிக்கல்களை ஏற்படுத்தும். எனவே இந்த உணவு கலவையை தவிர்ப்பது நல்லது. தேநீருடன் முட்டை சாப்பிடுவதை பலர் விரும்புகின்றனர், ஆனால் இது மற்ற கலவையை காட்டிலும் அதிக தீங்கை விளைவிக்கும். இந்த கலவையானது மலைச்சிக்கல் மற்றும் உடல் உறுப்புகளுக்கு கடுமையான சேதத்திற்கு வழிவகுக்கும். மேலும் வாழைப்பழம் சாப்பிட்ட பிறகு முட்டை சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. வாழைப்பழம் மற்றும் முட்டையின் கலவையானது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். குறிப்பாக ஜிம் செல்வோர், டயட் பின்பற்றுவோர் இதை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். இந்த இன்ஃபர்மேஷனை பயன்படுத்தி நீங்கள் நலமுடன் வாழ எங்களுடைய வாழ்த்துக்கள். இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.